கோரமண்டல் ஆலையில் அமோனியா கசிவு விவகாரத்தில் தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. ஆலைக்கு தமிழ்நாடு அரசு நிபுணர் குழு வழங்கிய பரிந்துரைகளை ஆலை நிர்வாகம் பின்பற்ற வேண்டும் என தற்போது தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. கோரமண்டல் ஆலையின் அமோனியா கசிவு விவகாரத்தில் தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. ஆலைக்கு தமிழ்நாடு அரசு நிபுணர் குழு வழங்கிய பரிந்துரைகளை ஆலை நிர்வாகம் பின்பற்ற வேண்டும் என தற்போது இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஆனந்த் வழங்க கேட்கலாம். ஆனந்த், வணக்கம். இது குறித்தான விவரங்கள். வணக்கம். கோரமண்டல் ஆலையின் அமோனியா கசிவு விவகாரத்தில் தமிழ்நாடு அரசின் நிபுணர் குழு வழங்கிய பரிந்துரைகளை ஆலை நிர்வாகம் பின்பற்ற வேண்டும் என சென்னை தேசிய பசுமை தீர்ப்பாயம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. கோரமண்டல் ஆலையில் அமோனியா கசிவு ஏற்பட்டு பலர் பாதிக்கப்பட்டதாகவும் இது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரி தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் வழக்கு தொடரப்பட்டது. மேலும் ஆலை விதிகளுக்கு புறம்பாக செயல்படுவதால் ஆலையை மூட வேண்டும் எனவும் உரிய முறையை பின்பற்ற உத்தரவிட வேண்டும் என கூறியும் அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த வழக்கை விசாரித்த தேசிய பசுமை தீர்ப்பாயம் இன்று ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. அந்த தீர்ப்பில் ஆலையை மீண்டும் இயக்கும் முன்னர் தமிழ்நாடு கடல்சார் வாரியம் மற்றும் தொழிலக பாதுகாப்பு மற்றும் சுகாதாரத்துறை இயக்குநர் உள்ளிட்ட துறைகளில் தடையில்லா சான்றிதழ் பெற வேண்டும் எனவும் அவ்வாறு பெறப்பட்டால் மட்டுமே ஆலைகளை மீண்டும் இயக்க வேண்டும் எனவும் தேசிய பசுமை தீர்ப்பாயம் தன்னுடைய உத்தரவில் தெரிவித்திருக்கிறது. மேலும் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் உள்ளிட்ட தமிழக அரசு துறைகளின் ஆலைகள் இயங்கும் முன்னர் கண்காணித்து அனுமதி வழங்க வேண்டும் எனவும் அந்த தீர்ப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் ஆலையில் விதிக்கப்பட்ட அபராத தொகையை எண்ணூரில் உள்ள சுற்றுச்சூழல் பாதுகாப்பு நடவடிக்கைக்கு பயன்படுத்த வேண்டும் எனவும் தீர்ப்பு வழங்கிய தேசிய பசுமை தீர்ப்பாயம் ஆலைக்கு தமிழ்நாடு அரசின் நிபுணர் குழு வழங்கிய பரிந்துரைகளை ஆலை நிர்வாகம் உரிய முறையில் பின்பற்ற வேண்டும் எனவும் தன்னுடைய தீர்ப்பில் தெரிவித்திருக்கின்றது.